ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நதர்ணி வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய எம்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது அதை எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறது எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் வந்து எம்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருவாங்க அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு சிம்பிளாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து இருப்பாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் விருத்தி அடைஞ்சு கொஞ்சம் மாறுபட்டு ஒரு ரெண்டு மூணு பிஸ்னஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர்ஷிப் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் என்டர்பினரா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரே எம்எஸ்இ மி எப்படி உங்களுடைய அந்த ரெண்டு மூணு விதமான பிசினஸ் எப்படி வந்து ஆட் பண்றது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜிஓ கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறது கரெக்ஷன் பண்ணுறது ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பே கிளிக் பண்ணி ஆளுங்கிற தனபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் எம்எஸ்இம்இ சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பீப்பிளாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் எப்படி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது எப்படி வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து கேன்சலேஷன் பண்ணுறது எப்படி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சு லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே டீடெயிலாக ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பனர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே பிரிஜனமாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து கரெக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ண போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ள வரணும் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இந்த இடத்துல வந்து பாருங்க பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் டீடெயில் அப்படிங்கற ஆப்ஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் கேன்சலேஷன் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த பேஜில் வந்து உயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய பழைய சர்டிபிகேட்டை கையில் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து மேல டாப்ல இருக்கும் உத்தியம் சிமிக்கலன் போட்டு டிஎன் ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்க எம்எஸ்இமி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படிங்கிறனால அந்த மொபைல் நம்பரையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல மொபைல் ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கனாலே போதும் பாருங்கிற ஆப்ஷன் பண்ண போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இருந்தால் மட்டுமே நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் வித்வுட் ஓடிபியில வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க அது வந்து சாத்தியம் வந்து கிடையாது அப்படி வந்து பண்ணவும் முடியாது சரிங்களா ஓகே இப்போ வந்து ஓடிபியெல்லாம் போட்டு நம்ம வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் டேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் உதியமுமே ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அப்படிங்கிற இடத்துல ரைட் சைடில் வந்து பாருங்க எடிட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடிட் வந்து பண்ணிக்க முடியும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பாக்கும்போது அஹ் அட்ரஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் வந்து எடிட் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வந்து எடிட் பண்ணிக்க முடியும் என்னென்ன டீடெயில்லாம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னா பேன் கார்டையும் வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அப்ளிகண்டா வராங்களா அவங்களோட பேர் வந்து எடிட் வந்து பண்ண முடியாது மற்றபடி எல்லா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து எந்த விஷயங்களை நம்ம வந்து எடிட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிளைண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எதுவுமே நீங்க எடிட் பண்ண வேண்டாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது என்ஐசி கோட் அப்படிங்கறத வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்க பண்ற அந்த பிசினஸே வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் நிறைய சர்வீஸஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த கோட்ஸை நீங்க வந்து ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கோடு வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண பண்ண போறோம் அப்படின்னா என்ஐசி கோட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுக்க போறோம் உங்களுடைய பிசினஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அதாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்க போறீங்களா இல்ல ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்கி பை அண்ட் பேக் நீங்கள் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது நீங்க மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சரிங் போடுங்க இல்ல சர்வீஸ்னா சர்வீஸுங்கிற செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய விஷயத்த நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் கொடுக்கணும் நான் ட்ரேடிங்னா நான் ட்ரேடிங்கிறத மேஜர் ஆக்ட்டிவிட்டீஸில் நீங்கள் கொடுத்தால் மட்டுமே நீங்கள் சர்ச் பண்ணுறக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதாவது அவங்களுடைய ஷாப்ல அவங்களுடைய பிசினஸ்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு அவங்க சர்டிஃபிகேட் போடும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது சரி நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அடிஷனலாக வந்து அவங்க வந்து ஒன் இயருக்கு ஆஃப்டர் போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க சரிங்களா அப்ப இது எல்லாமே ஒன்ஸ் வந்து வந்து கரெக்டாக தான் வந்து பாத்தீங்கன்னா எடிட் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் டீடெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுங்க நம்ம டீடெயில்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாப்ப வந்து நம்மளுக்கு ஓபன் ஆகும் உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க ஓகே இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நம்ம இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் எடிட் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து காட்டும் நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்ஐசி கோடை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட வந்து அஞ்சு கோட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அஞ்சு கோடுமே வந்து அப்டேட்டில் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணப்பட்ட அந்த எம்எஸ்எம்மி சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோம் அதுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட் சைடுல டாப் கார்னர்ல அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி இப்ப நீங்க லேட்டஸ்டா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு எம்எஸ்எம் சர்டிபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் செல்ஃப நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்களே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபர்தரா எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும் அதில் வந்து எடிட் பண்ணணும் எம்எஸ்எம்மி சர்டிஃபிகேட் வந்து கேன்சலேஷன் பண்ணணும் புதுசாக ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஜிஎஸ்டி நெல் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் இல்லை சேல்ஸ் பில்லிங் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து காண்டெக்ட் பண்ணிவிடுங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக எல்லா சர்வீஸும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாலே போதும் இது முழுக்க முழுக்க வந்து பெய்டு சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ